Hi, hello friends, welcome to Atalia Tamil. Next video la or a neck design oda nadula center ku vara design paakalam pendant work mari or flower mari poda poren pona video la vande inda design vande potruden na keela description la link kudukuren check pani paarenga neenga ipo dhaan en channel la first time paakringa appadina marakama subscribe pannittu vaanga video ku la pogalam center la namba or mirror work paaka porom இந்த மிரரை சுற்றி நான் கொஞ்சம் டிசைன் போட போகிறேன். நீங்கள் மிரர் ஒர்க் போடும்போது அதை நல்லா ஒட்டி காஞ்ச வட்டி அதுக்கப்புறம் போட ஆரம்பிங்க. காயில் அப்படின்னா நம்ம நீடியில் குத்தி எடுக்கும் போது அந்த மிரர் வந்து மேலே வந்து தூக்கி தூக்கிட்டு வந்துடும். மிரர் ஒர்க் வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம லோட் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் மிரர் ஒர்க்கு வரும். நம்ம வந்து ரவுண்டாக போட்டுட்டு வரணும், லோட் ஸ்டிச் வந்து நேராக போட்டு வருவோம். இது வந்து ரவுண்டாக போட்டு வரணும் பாருங்கள். இது ஒரு லாங் செயின் போடணும், போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லாக் செயின் போடணும். லாக் செயின் போட்டு அப்படியே நெடியில் டர்ன் பண்ணி அடுத்தது மேலே மேலே ஒரு லாங் செயின் போட்டு அப்புறம் ஒரு லாக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே டர்ன் பண்ணி இதே மாதிரி போட்டுவாங்க. நீங்கள் மிரர் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் இந்த லோட் ஸ்டிச் போடுறீங்க இல்லையா, அது வந்து மிரரை ஒட்டியே போட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும், அந்த ரவுண்ட் ஷேப்பில் வரும். அதனால் மிரரை ஒட்டியே போட ட்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸ்லாம் வந்து மிரர் ஒர்க் போடும்போது போட்டு போட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷேப் கரெக்டாக வரும். அப்புறம் அந்த லோட் ஸ்டிச் போடும்போது அது எல்லாமே அந்த ரவுண்ட் வந்து ஒரே ஈவனாக இருக்கணும், ஒரு பக்கம் தின்னாகவும் ஒரு பக்கம் திக்காகவும் இருக்கக்கூடாது. நம்ம போடுற லோட் ஸ்டிச் வந்து கரெக்டாக அந்த மிரரை கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மிரரோட எட்ஜ் வந்து வெளியில் தெரியாத நம்ம போடணும் கரெக்டாக. அதே மாதிரி நீங்கள் அந்த லாங் செயின் போடுறீங்க இல்லையா, அந்த மாதிரி லாங் செயின் போடும் போது அந்த லாங் செயின் எல்லாம் ஒரே சைஸாக இருக்கணும். அதாவது சின்னது பெருசாக போடக்கூடாது, ரொம்ப சின்னதாக போட்டுட்டு நீங்கள் அடுத்தது பெருசாக போட்டிங்க அப்படின்னாலும் அந்த ஈவனாக கரெக்டாக வராது உங்களுக்கு அந்த வளைவு. போடுறதெல்லாம் அந்த லாங் செயின் போடுறதெல்லாம் ஒரே மாதிரி போடுங்க. பாருங்கள் அந்த நீடிலோட எட்ஜஸ்லாம் ஃபுல்லாக கவர் ஆகணும். அந்த லோட் ஸ்டிச்சும் நம்ம போடுற லோட் ஸ்டிச்சும் ஒரே மாதிரி இருக்கணும் பார்க்குறதுக்கு. அடுத்தது நீங்கள் மிரர் ஒர்க் முடிக்கும் போதும் நம்ம ஆரம்பித்த இடம் வந்து தெரியாத முடிக்கணும் பாருங்கள். ஆரம்பித்த இடத்துலையே அது மேலேயே போடவும் கூடாது, போட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு மொத்தமாகிடும். அதனால் கரெக்டாக நீங்கள் ஒரே சைஸாக எல்லாம் ஈவனாக இருக்க மாதிரி, அந்த ரவுண்ட் வந்து ஈவனாக இருக்க மாதிரி முடிக்கணும். முடிச்சுட்டு நீங்கள் என்ன போடாதே அப்படியே அதை சுற்றியும் செயின் போட்டுக்கோங்க. அதை நல்லா ஒட்டியே செயின் போடணும், இந்த மாதிரி சுற்றி செயின் போட்டு அதுக்கப்புறம் என்ன போட்டுக்கோங்க. அப்போ தான் அது வந்து நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம அதே மாதிரி லோட் ஸ்டிச் போடும் போதும் ரெண்டு பக்கமும் செயின் போடணும். இது மிரர்னால ரெண்டு பக்கம் செயின் போட முடியாது, அதனால் ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி செயின் போட்டுக்கோங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள் அது முடிக்கும் போது நம்ம எந்த இடத்துல ஆரம்பித்தோம் எந்த இடத்துல முடித்தோம் அப்படின்னே தெரியக்கூடாது, அந்த மாதிரி கரெக்டாக முடிக்கணும். பிகினர்ஸ்லாம் வந்து போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், போட போட தான் வரும். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அந்த கரெக்டாக உங்களுக்கு அந்த வளைவுலாம் கரெக்டாக வந்துடும். அடுத்தது சுகர் பீடு, நான் ரெண்டு பீடாக கொடுக்க போகிறேன் மேலே ஒரு ரவுண்டு. நீங்கள் ரெண்டு பீடாக கொடுத்தீங்க, இந்த மாதிரி சின்ன வளைவுக்கெலாம் ரெண்டு பீடாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரும். அடுத்தது ஸ்டோன் செயின் வைக்கிறேன். ஸ்டோன் செயின் வந்து நம்ம ரெண்டு மெத்தடில் ஸ்டிச் பண்ணலாம். நான் அது வரப்போகிற வீடியோவில் ஸ்டோன் செயின் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு நல்லா டீப்பாக சொல்லித்தரேன். பாருங்கள் இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு செயின், இந்த கேப்பில் ஒரு செயின், இந்த மாதிரி போட்டு வரணும். உள் சைடு ஒரு செயின், இந்த மாதிரி மாற்றி மாற்றி இந்த மாதிரி போடலாம். இது வந்து ஒரு மெத்தடு, இன்னொன்று மெத்தட்லேயும் போடலாம், நான் போட்டு காமிக்கிறேன். இதுலேயே பாருங்கள் இந்த பக்கம் ஒரு செயின், உள் சைடு வந்து ஒரு செயின், அப்படியே டர்ன் பண்ணி இந்த கேப்பில் ஒரு செயின் போடணும். அப்புறம் வெளியில் ஒரு செயின், இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம போட்டு வரணும். நீங்கள் இந்த மாதிரி போடும்போது ரெண்டு ஸ்டோனுக்கு ஒரு கேப் விட்டும் போடலாம், இல்லை ஒரு ஒரு ஸ்டோன்லேயும் நீங்கள் போடலாம். அதாவது சின்ன ரவுண்டாக இருந்தால் நீங்கள் ஒரு ஒரு ஸ்டோனுக்கு கேப்லேயும் ஒரு ஒரு ஸ்டிச் போட்டால் உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷேப் வரும்.
கொஞ்சம் பெரிய டிசைனு, அதாவது நேராக போடுற டிசைன் இந்த மாதிரி போடுறதுக்கெலாம் நீங்கள் ரெண்டு ரெண்டு ஸ்டோனாக போடலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மெத்தடு, பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி நான் பாருங்கள் அப்படியே நீடியில் அப்படி டேர்ன் பண்ணி வெளியில் இழுத்துட்டு வந்து வெளியில் ஒரு ஸ்டிச்சு, இந்த உள்ளே நான் ஸ்டிச் போடாத வெளியில் மட்டும் ஸ்டிச் போடுறேன். பாருங்கள் இந்த ஸ்டிச் வந்து போடும் போது இந்த ஸ்டோன் செயினுக்கு வெளியில் வந்து அந்த ஸ்டிச் தெரியும், நம்ம ஃபஸ்ட்டு போட்ட மெத்தடில் தெரியாது அந்த மாதிரி. நீங்கள் இந்த ரெண்டு மெத்தடில் எதில் வேணாலும் போடலாம், எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரவுண்டு வந்து ஒரு பெரிய பீடு, ஒரு சுகர் பீடு இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுட்டு வரேன். பாருங்கள் ஒவ்வொரு பீடுக்கும் ஒரு ஒரு ஸ்டிச்சு போடணும், ரெண்டு பீடு மூணு பீடு சேர்த்து இதுக்கு போடக்கூடாது. அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேப் வந்து அழகாக வரும். அடுத்தது நீங்கள் பாருங்கள் என்னட் போடும்போது இந்த த்ரெட்டு தூக்கிட்டு இருக்கு இல்லையா, அதை நீடியில் அடியில் விட்டு அப்படி இழுத்தீங்க அப்படின்னாலும் அந்த த்ரெட் வந்து அடியில் போயிடும், மேலே உங்களுக்கு அசிங்கமாக தூக்கிட்டு தெரியாது. அடுத்தது பாருங்கள் இதை சுற்றி நான் லோட் ஸ்டிச் போட போகிறேன் ரவுண்டாக. ஃபஸ்ட்டு அடியில் செயின் போட்டுக்கிட்டு அது மேலேயே லோட் ஸ்டிச் போடுறேன். லோட் ஸ்டிச் வந்து நம்ம எப்பயும் போடுற மாதிரி தான், நீங்கள் அடியில் வந்து பைப்பிங் த்ரெட் வச்சும் போட்டாலும் அழகாக இருக்கும். நான் சும்மா லைட்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி அடியில் செயின் போட்டு போடுறேன். நீங்கள் அடியில் செயின் போட்டு போட்டாலும் லோட் ஸ்டிச் வந்து ரெண்டு பக்கமும் செயின் போடணும். பாருங்கள் நான் உள் சைடும் ஒரு செயின் போட்டிருக்கேன் ரவுண்டாக, வெளி சைடும் செயின் போட்டிருக்கேன், அப்போ தான் லோட் ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அடுத்தது நான் சில்வர் கலர் சரியில் ஒரு செயின் சுற்றி ஒரு லைன் செயின் போட்டுக்கிறேன். பிகினர்ஸ் வந்து லோட் ஸ்டிச்செலாம் நிறைய ஷேப்பில் போட்டு பாருங்கள், ரவுண்ட் ஷேப்பில் போட்டு பாருங்கள், ஒரு சதுரம் மாதிரி அந்த ஷேப்லேயும் போட்டு பாருங்கள். ஒரே நேராக மட்டும் போட்டு பழகாதீங்க, இந்த மாதிரி கொம்பு டிசைன்லேயும் போட்டு பாருங்கள். அப்படி கொம்பு டிசைன்லாம் போட்டும்போது நம்மளுக்கு அந்த வளைவுலாம் கரெக்டாக வரும். அடுத்தது ஒரு சுகர் பீட் கொடுக்குறேன், சுகர் பீட் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு ரிங் கொடுக்குறேன். ரிங் கொடுத்து பாருங்கள் ரிங்கில் வந்து மூணு ஸ்டிச் போட போகிறேன். இங்கே ரிங் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் நடுவில் ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் அது வெளியில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் திரும்ப ஒரு சுகர் பீட் கொடுக்குறேன். சுகர் பீட் கொடுத்து சிங்கிள் பீட் மெத்தடில் லாக் செயின் என்னட் போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நீடியில் டர்ன் பண்ணி அடியில் வந்து த்ரெட்டை இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லாக் விழுந்துடும். இதுக்கு மேலே அப்புறமா ஜர்கான் ஸ்டோன் ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றியும் போட்டாச்சு, போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கேப் இருக்கு இல்லையா, அது கேப்பில் ஃபர்ன் ஸ்டிச் போட்டு நடுவில் ஒரு பீட் கொடுக்க போகிறேன். பீட் கொடுத்து லாக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீடியில் டர்ன் பண்ணி அப்படியே அழுத்தி நம்ம சிங்கிள் பீட் மெத்தடில் போடலாம். இந்த மாதிரி கை வச்சு அழுத்தியும் நம்ம லாக் செயின் போடலாம். ஏற்கனவே வந்து சிங்கிள் பீட் மெத்தடுக்கு எப்படி லாக் செயின் போடலாம் என்னட் போடலாம் அப்படின்ட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அடுத்தது மேலே வந்து ஜர்கான் ஸ்டோன் ஒட்டிக்கிறேன், அந்த ஸ்டிச் பண்ண இல்லையா அந்த ரிங்க்கு மேலே. நீங்கள் சிங்கிள் பீட் மெத்தடில் லாக் செயின் போடும்போது கடைசியாக எல்லாம் போட்டு முடிச்சுட்டு த்ரெட்டை கட் பண்ணும் போது திரும்ப ஒரு எண்ணாட் போட்டுக்கோங்க, அது பக்கத்துலேயே ஒட்டி ஒரு எண்ணாட் போட்டுக்கோங்க, அப்போ தான் அது வந்து உருவிட்டு வராது. நீங்கள் அடியில் வந்து கன்யூஸாக த்ரெட்டு வரும்போது அந்த லாக் செயின் போடும்போது உருவிட்டு வராது உங்களுக்கு. நீங்கள் கடைசியாக நூலை வந்து கட் பண்ணும் போது கடைசி பீடு மட்டும் உருவிட்டு வரும், அதனால் கடைசியாக நீங்கள் ஒரு எண்ணாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நூலை வந்து கட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.